உலகில் பல தலைவர்கள் தோன்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் வரலாறாக மாறுவதற்கு காரணம் அவர்களுடைய செயல்பாடுகள்தான். தென் தமிழ்நாட்டில் முத்துராமலிங்க தேவர் பெருமகனார் அவர்களுடைய பிறந்தநாள் இன்று. அவருடைய பிறந்த பசும்பொன் கிராமத்தில் இன்று அது மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது. 1908 அக்டோபர் 30 நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் என்னும் சிற்றூரில் பிறந்தவர்தான் தேவர் பெருமகனார். இவர் தனது அடிப்படை வாழ்க்கையை ஆன்மீகத்தை மற்றும் சுதந்திர போராட்டத்தையும் சமூகங்களுக்கிடையான இணக்கத்தையும் ஒருங்கிணைப்பதே தமது அடிப்படையாக அவர் கொண்டார். குறிப்பாக திரு முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சாதி பாகுபாட்டை எதிர்ப்போராக, அதாவது சாதி ரீதியாக அன்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்பட்ட பல்வேறு இடையூறுகளுக்காக அவர் எதிராகவே போராடினார். அந்த போராட்டத்தில் தன்னை ஆன்மீகவாதியாக அடையாளப்படுத்தி கொண்ட முத்துராமலிங்க தேவர் பெருமகனார் சுதந்திர போராட்ட தியாகிகளாகவும் மிகச்சிறந்த போராட்ட பேச்சாளராகவும் விளங்கியவர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தலைமையில் பிரிட்டன் அரசை எதிர்த்து இந்திய தேசிய இராணுவத்திற்கு தமிழ்நாட்டில் பெரும் படை திரட்டி அனுப்பிய பெருமை தேவர் பெருமகனாரே சாரும். தலைசிறந்த பேச்சாளராகவும் ஆன்மீகவாதியாகவும் திகழ்ந்த இவரது பிறந்தநாளை தமிழக அரசு பசும்பொன்னில் வருடந்தோறும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றது. பசும்பொன்னில் 3 நாட்கள் கோலாகலமாக நடக்கும் தேவர் அவர்களினுடைய குருபூஜை விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பால் குடம் எடுத்தல், அழகு குத்துதல், முளைப்பாரி செலுத்துதல், முடி காணிக்கை செலுத்துதல், பொங்கல் வைத்தல், தீசட்டி செலுத்துதல், அபிஷேகம் செய்தல் ஆகிய செயல்களின் மூலம் அவர்கள் தங்கள் மரியாதையாக தேவரை வணங்குகின்றார்கள். மேலும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் தமிழக அமைச்சர்களும் வருடாந்தோறும் கலந்து கொண்டு தேவருடைய குருபூஜை திருவிழாவில் அவருடைய சமாதியை அவர்கள் வணங்குகிறார்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்று அறியப்பட்ட தேவர் அவர்கள் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தமிழக தலைவராகவும் தேசிய துணை தலைவராகவும் இருந்தார். இக்கட்சி நேதாஜி தேவரோடு இணைந்து துவக்கியதாகும். தேவர் அவர்கள் 3 முறை இக்கட்சியின் சார்பாக இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்கள். 1957 தேசிய பாதுகாப்பு சட்டத்தின்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரான பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை மதுரையில் காவல்துறை கைது செய்தது. பின்னர் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார். குழந்தை பருவம் முழுவதும் தேவர் அவர்கள் இளம் வயதிலேயே அவர்கள் இஸ்லாமியரோடு நட்புறவோடு வாழ்ந்தார் என்கிறது அவர்களுடைய வாழ்க்கை. 1936 மாவட்ட வாரிய தேர்தலிலும் 1937 மாநில தேர்தல் தேவர் நடத்திய தாழ்த்தப்பட்டோர் ஆலய பிரவேசம், தொழிலாளர்களின் தோழனாக திரிபுரா காங்கிரஸ் மாநாடும் ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய வளர்ச்சியும் அவரை மிகச்சிறப்பான ஒரு கட்டத்திற்கு எடுத்து சென்றது. பல நாட்கள் சிறைவாசம் அனுபவித்த தேவர் பெருமகனார் சிறை வாசத்திற்கு பின்பு 1952 பொது தேர்தலில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் போட்டியிட்டார். 1957 ராமநாதபுரத்தில் நடந்த பல விழாக்களில் அவர் கலந்து கொண்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்படும் இழிவுகளுக்கு எதிராகவே அவர் போராடினார். ஆனாலும் கூட வரலாறு மாற்றப்பட்டு அவர் மீது பல பொய்யான செயல்பாடுகள் இட்டுக்கட்டப்பட்டது. 10 வகுப்பு வரை படித்த தேவர் அவர்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மணிக்கணக்கில் பேசக்கூடிய சிறந்த ஆற்றல் படைத்தவர். தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர்களில் ஒருவராக திகழ்ந்தார் தேவர் திருமகனார். விடுதலை போராட்டத்தில் அவர் பலமுறை சிறை சென்றார். அவர் வாழ்ந்த நாட்கள் அதில் சிறையில் கழித்த நாட்கள் 4000 அளவிற்கு மிக அதிகமாக சிறையில் கவித்தார்.
ஜமீன் பரம்பில் பிறந்தாலும் கூட மிக எளிய வாழ்க்கையை நடத்திய தேவர் அவர்கள் 33 கிராமங்களுக்கு சொந்தக்காரர் என்றாலும் வருமானத்தில் மிக பெரும் பகுதியை ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்குமே அவர் பகிர்ந்தளித்தார். 17% பதினேழு பாகமாக பிரிக்கப்பட்ட தனது சொத்தில் ஒன்றை மட்டும் தனது அன்றாட தேவைகளுக்காக வைத்து கொண்ட தேவர் அவர்கள் மீதி இருக்கும் 16% பொது தொண்டு கண்டே மக்களுக்காகவே அவர் அர்ப்பணித்து விட்டார். பொது தொண்டு செய்வதை முழுநேர பணியாக மேற்கொள்ள விரும்பிய திருமகனார் தேவர் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமலே துறவி போல் வாழ்ந்தார். இந்நாட்டிற்காக வாழ்க்கையில் 1/4 பங்கை செலவில் கவித்த தேவர் அவர்கள் மதுரை அடுத்த திருநகரில் உள்ள அவரது வீட்டில்தான் தனது இறுதி காலத்தை அவர் கடத்தினார். மதுரையிலிருந்து பல கிராமங்களுக்கும் மக்களின் பாதையில் அவர் சிறப்பான பாதையை அவர் அமைத்து கொண்டார். தமது சனநாயக ரீதியாக நாட்டில் நடக்கும் பல்வேறு அநீதிகளுக்கு எதிராகவும் அவர் தமது குரலை உயர்த்தினார். இந்தியாவில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் அரிஜன ஆலய பிரவேச உரிமை சட்டமாக்கப்பட்டது. ஆங்காங்கே ஆலய பிரவேசம் நடந்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் கூட ஆலய பிரவேசம் நடந்து முடிவெடுக்கப்பட்டது. உயர் சாதியினர் இதை கடுமையாக எதிர்த்தார்கள். அறிவால் வேல்கம்பு என ஆயுதம் கொண்டு இதை தடுக்க முயன்றனர். இதை அரசாங்க அதிகாரிகள் பசும்புல் தேவர் அவர்களிடம் கூறி அசம்பாவிதம் நடக்காமல் உதவும்படி கேட்டனர். அப்போது தேவருக்கும் ராஜாஜி அரசுக்கும் நல்ல உறவு இல்லை. ஆனால் தேவர் அவர்கள் இந்த விஷயத்தில் அரசியலை கலக்கவில்லை. அவர்களுடைய அறிக்கையின்படி மக்கள் சமாதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் அவர் சொன்னார். அரிஜனங்கள் ஆலய பிரசயம் செய்ய முற்பட்ட போது பல்வேறு அநீதிகள் அங்கு நடந்தது. ஆனாலும் தேவர் அவர்கள் கடைசி வரை சமாதானத்தின் பக்கமே அவர்கள் நின்றார். அர்ஜுனங்கள் மீது பற்று கொண்டவர் தேவர் அவர்கள். அன்றைய தினம் தேவர் இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருந்திருந்தால் போலீஸை வைத்து துப்பாக்கி சூடு நடத்தி ஆலயத்திற்குள் அழைத்து சென்றிருக்க மாட்டார்கள். அந்த முயற்சியை கைவிட்டிருப்பார்கள். தேவர் எல்லா விடயங்களிலும் மக்களின் பக்கமே அவர் நின்றார். அவர்கள் உண்மையாக அரிஜனங்களின் மீது அன்பு கொண்டிருந்தார். இதன் காரணமாகவே சாதி சண்டையாக மாற்றப்பட்ட காங்கிரஸ் ஃபார்வர்ட் பிளாக் சண்டையிலும் கூட அவர் நீதியின் பக்கமே நின்றார். தேவர் அவர்கள் 1939 June 22 ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை ஆரம்பித்த நேதாஜி அதில் பசும்பொன் தேவரை ஸ்தாபன காங்கிரஸ் ஸ்தாபன உறுப்பினராக அறிவித்தார். 1939 செப்டம்பர் 5 சென்னை கடற்கரையில் நடந்த ஃபார்வர்ட் பிளாக் மாபெரும் கூட்டத்தில் கடல் மணலில் ஆரவாரமிட்டு கொண்டிருந்த மக்களிடம் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சென்னை மாகாண தலைவராக தென்னாட்டு போஸ் பசும்பொன் ஓ முத்துராமலிங்க தேவர் செயல்படுவார் என நேதாஜி அறிவித்தார். தன்னை போல் பெரும் தேசப்பற்றும் சுதந்திரத்திற்காக இரத்தம் சிந்தும் வீரமும் தேச விடுதலைக்காக உயிரை விடும் துணிவும் அந்நியனை அடித்து விரட்டி வாங்குவதே சுதந்திரம் என்னும் கொள்கையும் இவருக்கு இருந்த ஒத்த எண்ணத்தால் தேவரை தன்னை போலவே பாவித்தார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். இப்படி பல்வேறு சிறந்த நடவடிக்கைகளின் மூலம் தேவர் அவர்கள் பல சிறப்புகளை பெற்றிருந்தார். தேசத்தின் நலனுக்காக மட்டுமல்லாமல் சமூகத்தின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் மிகச்சிறப்பான பங்கு பணியாற்றிய தேவர் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு 1963 அவர்கள் மரணித்தார். அந்த மரணத்தில் தேவரை இழந்தது எனக்கு தாங்க முடியாத ஒரு வேதனை என்கிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். தென்பாண்டி மக்களின் இதயத்தை கவர்ந்த தலைவர் அவர். எது எது மக்களுக்கு தேவையோ அவைகளையெல்லாம் வீரத்தோடு அஞ்சானஞ்சத்தோடு எடுத்து சொன்ன தேவர் அவர்கள் ஒருமுறை சட்டசபையில் பாராட்டி நான் பேசினேன். உங்களை திட்டும் தேவரை நீங்கள் எப்படி பாராட்டலாம் என்று சிலர் என்னிடத்தில் கேட்டபோது கூட அவர் செய்யும் நல்ல செயல்களை எடுத்து சொல்லாவிட்டால் என் மனசாட்சிக்கு துரோகம் செய்தவன் ஆவேன் என்று பதிலளிக்கிறார் அறிஞர் அண்ணா அவர்கள். இப்படி சமூகத்தில் பல்வேறு கொள்கைகளும் கருத்து வேறுபாடுகளும் இருந்த பட்சத்திலும் மனித குலத்திற்காகவும் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காகவுமன்றி இந்திய தேசிய விடுதலைக்காகவும் ஆன்மீகத்திற்காகவும் மிகச்சிறப்பான பங்கு பணியாற்றிய
ஐயா, தேவர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவில் சமாதானமும் அன்பும் நிலைத்திருக்க வேண்டும். இதன் மூலம் உலகில் வாழும் தமிழர்கள் தங்களுக்கிடையே இருக்கும் பாகுபாடை நீக்கி மிகச்சிறப்பான சுதந்திர போராட்டத்தை, இந்திய மூதாதையர்களுடைய தியாகத்தை நினைவுகூர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதே O247 உங்களுக்கு வழங்கி வருகிற செய்தியாகும்.